இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, மக்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, மத்திய அரசு அதிரடி, வங்கி சிறுசேமிப்பு கணக்குகளில் வட்டி சதவீதம் குறையாது. சோ அதை பத்தி முழு விவரத்தையும் மேலும் சில கூடுதல் தகவலை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனா பிரஸ் பண்ணிக்கோங்க. முதலாவது அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, மத்திய அரசின் சிறு சேமிப்பு திட்டங்களுக்கான வட்டி வீதத்தை மத்திய அரசு 1.1% வரை குறைத்து மார்ச் 31 அன்று அறிவித்திருந்தது. அதற்கு அனைத்து தரப்பிலும் இருந்து கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் அந்த அறிவிப்பை திரும்ப பெறுவதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். பொது வருங்கால வைப்பு நிதிக்கான பிபிஎஃப் வட்டி விகிதம் 0.7% குறைக்கப்பட்டு 6.4% ஆகவும், தேசிய சேமிப்பு சான்றிதழுக்கான என்எஸ்சி வட்டி விகிதம் 0.9% குறைக்கப்பட்டு 5.9% ஆகவும், மூத்த குடிமக்களுக்கான 5 ஆண்டு சேமிப்பு திட்டத்திற்கான வட்டி விகிதம் 0.9% குறைக்கப்பட்டு 6.5% நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஓராண்டுக்கான வைப்பு தொகை 5.5% இருந்த வட்டி விகிதம் 4.4% குறைக்கப்பட்டுள்ளது. பெண் குழந்தைகளுக்கான செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கான வட்டி விகிதமானது 0.7% குறைக்கப்பட்டு 6.9% நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த வட்டி விகிதம் ஏப்ரல் 1 அமலுக்கு வருகிறது என அறிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து மத்திய அரசின் சிறு சேமிப்பு திட்டங்களுக்கான வட்டி விகித குறைப்பு நடவடிக்கைக்கு அனைத்து தரப்பிலும் இருந்து கடும் எதிர்ப்பு எழுந்தது. இந்நிலையில் மத்திய அரசின் சிறு சேமிப்பு திட்டங்களுக்கான வட்டி விகிதம் 4% இருந்து 3.5% குறைக்கப்பட்டது திரும்ப பெறப்படுவதாகவும், ஏற்கனவே 2020-21 கடைசி காலாண்டில் இருந்த வட்டி விகிதம் தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அடுத்த அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, சமீபத்தில் 7 வங்கிகள் பெரிய வங்கிகளுடன் இணைக்கப்பட்டது. இதன் காரணமாக இணைக்கப்பட்ட வங்கிகளுடைய பழைய காசோலை புத்தகங்கள் ஏப்ரல் 1 செல்லுபடி ஆகாது என்று தகவல் வெளியானது. ஆனால் தற்போது வங்கிகள் தரப்பில் ஏப்ரல் 1 பிறகு சம்பந்தப்பட்ட வங்கிகளுடைய காசோலை புத்தகம் செல்லுபடி ஆகும் என்றும், புதிய காசோலை புத்தகங்களை பெறுவதற்கு கூடுதல் கால அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது என்றும் வங்கிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.